Hi friends, ellarkum vanakkam and welcome to our channel. Inaiku nama channel la square frame make pandradhu paakalam. So resin art la light setup panni square frame make pannalam. Adukku munadi pathina beach mannala irundhathu. So andu pathina nadula nadulu kuppaya irundhathu. Adana olunga jalichi eduthu vechiralam nu solittu indha mari pannit iruken. Nama barbie show ku venungiradhukaga tiruchendur la irundha annani aniy eduthu vara sonna. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஓஷியன் தீம் வேற கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால அந்த தீமுக்கு நேச்சுரலாக நம்ம மணல் அதுக்கப்புறம் கல் சிப்பி ஒரிஜினலாக இருக்கிறத வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு மணலை இப்போவே ஜலிச்சிடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். ஓஷியன் தீம் ஆட் பண்ணுறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அது எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃப்ரேமில் நம்ம லைட் செட்டப் பண்ணி ஒரு எல்லோ தீமில் மேக் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் இருந்தது. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் எல்லாம் எக்ஸ்ட்ரா ரெசினோட ட்ராப் எல்லாம் சைடில் சைடே விழுந்திருக்கும், அது ஒட்டிகிட்ருக்கு. இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே தண்ணி அந்த தண்ணி ட்ராப் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம செல்லோடப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த மாதிரி வச்சு அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும் எடுத்தோன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லைட் செட் பண்ணிடணும். லைட் வந்து எடுத்தவொடனே நம்மளால செட் பண்ண முடியாது, நம்ம வளைக்கிற வளைக்கெலாம் டக்குன்னா அது வராது. ஸோ வந்துட்டு கரெக்டாக கொண்டு போனால் நிற்கும் தான், ஆனால் ஒரு சைடு கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு தூக்கிட்டு இருக்கும், நாலு சைடுமே அந்த நாலு முக்குமே கரெக்டாக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்குவேன், கையை இப்படி ரெண்டு சைடு கார்னர்லேயே வச்சுட்டு அதே மாதிரி கொண்டு வந்து ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன். நான் வந்து லைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இப்போ நான் அதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டேன்னா இது எனக்கு செட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த ரெசினோட டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், ஒரு ஒரு ரெசினில் பாட்டில்ஸில் போட்டிருப்பாங்க 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணும், 30 மினிட்ஸ்க்குள்ளே இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஹார்டாக ஆரம்பிச்சிது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாராவது இந்த மாதிரி லைட் செட் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ரெசினை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக தெரியுதா, அந்த மாதிரி திக்காக ஆயிடுது. ஏன்னா டைம் வந்துட்டு இந்த டைம் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கி ஆயிடுச்சு, அதனால் அவசரத்தில் நான் பாட்டில் என்ன பண்ணுறது அந்த பாப் ஸ்டிக் வச்சுட்டு டக்கு டக்குன்னு பண்ணேன். ஸோ அதனால் பபுள்ஸ் கொஞ்சம் நிறைய பெருசாக க்ரியேட் ஆச்சு. நான் வந்துட்டு அதை ப்ளோ டார்ச் வச்சு சரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இந்த கார்னரில் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் காஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் எல்லோ வந்து அந்த கிளிட்டர்ஸில் மிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் மேலே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் ஊற்றுனது தெரியும். இதுக்கு முன்னாடி பண்ண ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காரணமே கிளாஸியாக அதில் வந்துட்டு கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எல்லோக்கு மேலேயே கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11 o'clock இருக்கும், டஸ்ட் எதாவது விழுந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எதாவது இருந்ததுன்னா 1 hour 1 நம்ம பார்த்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டு அப்படியே விட்டோன்னா அதில் டஸ்ட்டோ இல்லை பபுள்ஸோ க்ரியேட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 4 hours வரைக்கும் செக் பண்ணுறது நல்லது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நான் மார்னிங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 orders வந்து பெண்டிங் ஆர்டர், ரெண்டு ரெசின் காலியாக போச்சு ஸ்டார்டிங் வாங்கின ரெசின். ஸோ அதனால் அது வர வரைக்கும் அந்த ஆர்டர்ஸ் நான் பெண்டிங் வச்சுருந்தேன். ஸோ கஸ்டமரும் ஓகே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே ரெசின்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பேபி ஃப்ரேமு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட வளையல் அதுக்கப்புறம் கால் தண்டை அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஓஹெச்பி சீட்டில் பிரிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா எடிட் பண்ணால் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லேப்டாப் ஆர் ஃபோனில் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ எப்படி பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோவில் தான் பிரிண்ட் பண்ணணும், அப்போ தான் குவாலிட்டி அவங்க கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபோட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற திங்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். நிறைய வளையல் வச்சால் நல்லா இல்லை, அவங்க மொத்தமாக கொடுக்கும்போதே எது வச்சால் நல்லா இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு வளையலையும் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு இந்த கால் தண்டை இருக்குள்ள அதை வந்துட்டு அது மேலே வச்சுட்டேன். அந்த ஒரு பாசி வளையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் வச்சுட்டேன். ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெசின் போர் பண்ணிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ். உங்கள் யாருக்காவது பேபி பர்த் டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ப்ரெக்னென்சி கிட்டு அதுக்கப்புறம் தொப்புள் கொடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில பேர் தொப்புள் கொடியெலாம் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு அது வேறு யூஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணணும்னா பண்ணலாம். நான் இன்னொரு ஃப்ரேம் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இன்னொரு ஆர்டர் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்டு அதுக்கப்புறம் தொப்புள் கொடி, நெக்ஸ்ட்டு பேபியோட வெயிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமேவும் நம்ம இன்செர்ட் பண்ணி ஒரு ஃப்ரேமாக மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்துட்டு நான் கொஞ்ச நாள் கழித்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரெசினை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிங்க. இப்போதைக்கு நான் கிளாஸ் எதுவுமே எடுக்கலை.
நான் இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஓஷியன் தீம், அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் வந்தது. இருந்தாலும் இன்னும் நிறையா ஆர்டர்ஸ் வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒர்க் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோம், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் யாராவது டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்லித்தரதுக்கு எப்போவுமே ரெடியாக தான் இருப்பேன். ரெசின் நம்ம மார்னிங் போர் போனால் 24 hours அப்புறம் தான் நான் அன்மோல் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நைட்டுமே நான் ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து பார்த்தேன், ஒன்றுமே ஆயிருக்காது, ஒரு 8 hours மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு தூக்கம் வரல, சும்மா வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு கிச்சனில் பார்த்திங்கன்னா க்ளோவாக இருக்கும், அது வந்து க்ளோயின் டார்க்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நைட்லேயுமே கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த நியான் கலர்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் அன்மோல் பண்ணிட்டேன். ஸோ லைட் செட்டப்பே நான் லைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆன் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 inches ஸ்கொயர் ஃப்ரேமு. உங்கள் யாருக்காவது ரெசின் ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெசின் ஃப்ரேமை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மெமரிஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறது தான். ஸோ உங்களோட வெட்டிங் மாலை தாலி கயிறு எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். பேபிஸோட மெமரிஸையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரிங்கு, சாக்லேட் கவர் அதெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வால் கிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற சைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீச்சன் கூட அவைலபிள் தான். நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபோட்டோ ஃப்ரேம் வால் கிளாக் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட கீச்சன் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கீச்சன் வாங்கிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா உடன் ஸ்டாண்டுமே ஃப்ரீயாக வரும், அக்ரிலிக் ஸ்டாண்டு கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டாண்டில் உங்களுக்கு எந்த ஸ்டாண்ட் வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம விடுங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட் பை. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign. A sign. I feel like I'm losing my mind.